Hi friends, welcome to Meena's Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பண்டு மிருப்பக்காய் பச்சடி, அதாவது பழுத்த மிளகாய் ஊறுகாய் செய்ய போறோங்க. ஆந்திரா ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் வாங்க. நான் இன்னைக்கு பண்டு மிருப்பக்காய் பச்சடி செய்யறதுக்கு பழுத்த மிளகாயை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி துணியில தொடச்சிட்டு நல்லா ஈரம் போக காய வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்ததா புளி ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். தோல் உரிக்காத பூண்டு ஒரு 10 பல் எடுத்து வச்சிருக்கேங்க. அடுத்ததா கல் உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு கண்டிப்பாக கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும், சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. சீசனில் மார்க்கெட்டில் பழுத்த மிளகாய் கிடைக்குங்க. அப்படி கிடைக்காதவங்க பக்கத்தில் இருக்கிற காய்கறி கடையில் சொல்லி வச்சிங்கன்னா பழுத்த மிளகாய் எடுத்து வச்சு கொடுப்பாங்கங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு புளியை சேர்த்துக்கலாங்க, கூடவே கல் உப்பையும் சேர்த்துக்கோங்க. புளி கல் உப்பு ரெண்டையும் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா பழுத்த மிளகாயை சேர்த்துக்கலாங்க. மிளகாயில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கோரஸாக இது போல் அரைச்சி எடுத்துட்டு தோல் உரிக்காத பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 ஸ்பூன் கடுகு சேர்த்து சிவக்க மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்த கடுகு வெந்தயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பச்சடி நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்போ தான் பச்சடியும் ரொம்ப நாள் வர கெட்டு போகாமல் இருக்குங்க. அடுத்ததாக எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. மிக்சி ஜாரில் புளி உப்பு மிளகாய் சேர்த்து அரைக்கிறப்போ கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கூட அரைச்சிக்கலாங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்ச உடனேயும் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேம் ஆனில் இருக்கிறப்போ இதை சேர்த்திங்கன்னா கரிஞ்சி போய் பச்சடியோட டேஸ்ட்டு வேறு மாதிரி வந்துடுங்க. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கோங்க. மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பச்சடியை அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறவங்க இது போல் தாளிக்காமல் ஈரம் இல்லாமல் ஒரு ஜாடியில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வேணுன்றப்போ எப்பப்போ நமக்கு தேவைப்படுமோ அந்த டைமில் தாளித்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியில் செய்கிறதால எல்லாத்தையும் தாளித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷம் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு மேலே வந்துருங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கடுகு வெந்தய பொடியை சேர்த்து 1-10 செகண்ட் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 10 செகண்ட் மட்டும் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. 1-2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு ஈரமில்லாத ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1 வருஷம் கூட கெட்டு போகாதுங்க. இவ்வளோ மிளகாய் சேர்த்து பச்சடி செய்கிறமே ரொம்ப காரமாக இருக்கும்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? உப்பு காரம் புளி எல்லாம் கரெக்டான அளவில் சேர்க்குறப்போ காரம் கொஞ்சம் கூட தெரியாதுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகாய் பச்சடியை சுடு சாதத்தில் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். அப்பப்பா இதோட டேஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே மறக்க மாட்டீங்க. அப்புறம் என்னங்க, நான் செஞ்ச பண்டு மிருப்பக்காய் பச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேங்க. தேங்க்யூ.